ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் தோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் பற்றி தான். யூஸ்வலாகவே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா 32 பல் தான் இருக்கும். அது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் ஒருத்தர் பார்த்திங்கன்னா 82 பல்லோடு வாழ்ந்துருக்காரு. ஸோ அவர் யார், அவருக்கே இந்த மாதிரியானது அப்படி பற்றி இந்த வீடியோ ஃபர்தராக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடென்ட் எங்கே நடந்துச்சுன்னா பீகாரில் ஆரான்ற பிளேஸில் நிதிஷ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 17 வயசு ஆகுது, சின்ன பையன்தான். ஸோ அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சுலண்டோமான்ற ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பையன் இந்த டிசீஸ்னால 5 இயர்ஸாகவே ரொம்பவே சஃபர் ஆகிருக்கான். ஸோ அவனும் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் போயிட்டு செக் பண்ணியிருந்திருக்கான், அவனுக்கு எந்த ரிலீஃபுமே கிடைக்கல. இப்போ ஃபைனலாக பாட்னாவில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இருந்திருக்கு. அதாவது ஜா சொல்லுவாங்க பார்த்திங்களா, தாடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டி இருந்திருக்கு. ஸோ அந்த பையனோட ஃபேஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்நார்மலாக இருந்திருக்கு. ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு டாக்டர்ஸுக்கு அந்த ரெண்டு கட்டிலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 82 பற்கள் வந்து அந்த கட்டியில் வளர்ந்துருக்கு. அதாவது யூஸ்வலாக 32 பற்கள் மட்டுமே இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ்னால் என்ன ஆகிருக்குன்னா மொத்தம் 82 பற்கள் இருந்திருக்கு. ஸோ அவங்க ஸ்கேன் பண்ணும்போது தான் அந்த டாக்டர்ஸு என்ன பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு வேளை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஒரு சர்ஜரி பண்ணி அதில் இருக்க எல்லா பல்லையுமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 2019 நடந்திருக்கு. அந்த பையனுக்கு வயசு பார்த்திங்கன்னா வெறும் 7 வயசு தான் இருக்குது. ஸோ அந்த பையனோட வாயில் பார்த்திங்கன்னா மொத்தம் 527 பற்கள் இருந்துச்சான். ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.